நட்பவி அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். இப்போ நம்ம தோட்டத்தில் என்னென்னா ஒரு தக்காளி அறுவடை பார்க்கலாம் வாங்க. தோட்டத்தையும் சுற்றி பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி அறுவடை தக்காளி வளர்ப்பது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு மாதம் நான் விதை விட்டு தூவி ஒரு மாதம் நாற்று விட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து செடி நடணுங்க, வேறு தொட்டியில் நடணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி வளர்ந்ததுக்கப்புறம் சாம்பல் கரைச்சி ஊற்றணும். ஒரு லிட்டருக்கு தண்ணிக்கு ஒரு கைப்பிடி சாம்பல் ஒரு தொட்டிக்கு ஊற்றுனீங்கன்னா நல்லா அது வந்து அருமையாக க்ரோத் ஆகி வரும் செடி. பூ வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தேமூக்கரசல் அப்படி அது ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா பூ கொட்டாது. அப்படி உங்களுக்கு தேமூக்கரசல் ரெடி பண்ண முடியல அப்படின்னா மோர் மட்டும் புளிச்ச மோர் அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இது எடுத்துக்கோங்க, பெருங்காயத்தூள் அது கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். பூ கொட்டாது, பெண் பூ நிறைய உருவாகும். அப்புறம் காய் வச்சதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி நல்லா பாருங்க எவ்வளவு பிஞ்சு காய் வந்திருக்கு பாருங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா பிஞ்சு இறங்கினதுக்கு அப்புறம் நீங்க தக்காளி பெருசாகணும்னா கொஞ்சம் கடலை புண்ணாக்கு ஒரு கைப்பிடியும் கொஞ்சமா அதில் காவாசி வேப்பம் புண்ணாக்கும் முந்தினாலே தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி அது செடிகளுக்கு நல்லா டைலூட் பண்ணி ஊற்றணும், வடிகட்டி ஊற்றணும். தேவையானது அப்போ தான் உங்களுக்கு காய் நல்லா பெருசாக வரும். பாருங்கள் இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் காய். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு காய் கொஞ்சம் பெருசு ஆகும்போதே ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் இந்த சுண்ணாம்பு இதை வெத்தலை பாக்கெல்லாம் வாங்குறோம் பாருங்கள் அந்த சுண்ணாம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து கரைச்சி இது செடிகளுக்கு ஊற்றி விடணும். அப்போ வந்து உங்களுக்கு கால்சியம் சத்து அந்த காய்க்கு கீழே வந்து உங்களுக்கு இது மாதிரி வரும், கருப்பு அடிபட்ட மாதிரி இதாகிடும், டேமேஜ் ஆகிடும். அது ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் இது ஊற்றணும், தக்காளிக்கு ஒரு ஸ்பூன் கால்சியம் சத்துக்காக இது கரைச்சி ஊற்றணும். அப்படி இருக்குன்னா காய் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாமல் நல்லா பழம் வரும். இப்போ பாருங்கள் தக்காளி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் பட்டன் அமுத்துங்க.